சர்க்கரை நோயும் குடும்பமும் என முன்மொழியப்பட்டுள்ளது. சர்க்கரை நோய் பாதித்த நபரால் அந்த குடும்பம் எவ்வாறு பாதிப்படுகிறது, அந்த குடும்ப உறுப்பினர்கள் சர்க்கரை நோய் பாதித்த நபரின் சிகிச்சையில் அவரை பாதுகாப்பதில், மற்ற உறுப்பினர்களுக்கு வராமல் தடுப்பதில், சர்க்கரை நோய் குறித்த கல்வியை மற்றவர்களுக்கு பரப்புவதில் அந்த குடும்பம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதாக இந்த முழக்கம் விரிவடைகிறது. 2018 IDF அமைப்பு உலகளவில் செய்த ஆய்வில் சர்க்கரை நோய் பாதித்த குடும்ப உறுப்பினர்கள் 5/4 பேருக்கு சர்க்கரை நோயின் அறிகுறிகள் சரிவர தெரிவதில்லை என ஆய்வு சொல்லியுள்ளது. உலகளவில் 1/2 நபர் தனக்கு வந்த சர்க்கரை நோயை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது சராசரியாக 21 கோடி என ஆய்வுகள் தெரிவிக்கிறது. Type 2 வகை 2 சர்க்கரை நோய் 90% சர்க்கரை நோயை ஆக்கிரமித்துள்ளது. இது பெரும்பாலும் சிறிய அறிகுறிகளையே ஏற்படுத்துகிறது. இந்த சிறிய அறிகுறிகளை கவனிக்க தவறினால் இதனால் வரக்கூடிய பாதிப்புகளான கிட்னி பாதிப்பு, இருதய பாதிப்பு, கண் பாதிப்பு, நரம்புகள் பாதிப்பு, கால் இழத்தல் முதலியவை அதிகமாகும். வகை 1 சர்க்கரை நோய் அறிகுறிகளை கவனிக்காமல் விட்டோமானால் மிகப்பெரிய விளைவுகளை அது ஏற்படுத்தும். சில சமயங்களில் மரணங்கள் கூட ஏற்படும். 2017 சர்க்கரை நோய் 40 லட்சம் மரணங்களை ஏற்படுத்தியதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது. எனவே சர்க்கரை நோய் குறித்த அறிகுறிகளை நாம் அனைவரும், குறிப்பாக சர்க்கரை நோய் பாதித்த நபரில் உள்ள நபரின் குடும்பத்தில் உள்ள நபர்கள் அனைவரும் அறிய வேண்டும். குடும்பமும் சர்க்கரை நோயும் என்ற முழக்கம் முன்வைக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை நோய் நகரமயமாதலினால் ஏற்பட்ட சுகாதாரமற்ற உணவு பழக்கத்தாலும், உடற்பயிற்சியற்ற வாழ்வு முறையினாலும் அதிகரிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலகளவில் இந்தியா, சீனா, ஃபின்லாந்து, அமெரிக்காவில் நடைபெற்ற ஆய்வுகளில் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தின் மூலமாகவும், 30 முதல் 45 நிமிட உடற்பயிற்சியின் மூலமாகவும் நமக்கு வர இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை 50 முதல் 80% தடுக்கலாம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. யார் யாருக்கு சர்க்கரை நோய் வரும்? குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருவர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உடல் பருமன் அதிகம் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு உள்ளது. மிகை இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் என சொல்லப்படும் இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு வாய்ப்புள்ளது. வயது ஆக ஆக சர்க்கரை நோய் வருவதற்கான அதிக வாய்ப்புள்ளது. பிரசவ காலத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரித்தவர்களுக்கு இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புள்ளது. உடற்பயிற்சியற்ற வாழ்வு முறையை கடைப்பிடிப்பவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புள்ளது. அவர் கண்டறிந்த அந்த மருந்திற்கு எந்தவித வணிக காப்புரிமையும் வாங்க மாட்டேன் என அறிவித்து, உலகில் உள்ள சர்க்கரை நோயாளிகள் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவித்தார். அன்னாரை கௌரவிக்கும் நோக்கத்துடன் அவரின் பிறந்தநாளான நவம்பர் 14 அன்று உலகம் முழுவதும் உலக சர்க்கரை நோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்டர்நேஷனல் டயாபெடிக் ஃபெடரேஷனின் முன்முயற்சியால் 1991 முதல் இது உலகெங்கும் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் ஒரு முழக்கம் முன்மொழியப்படுகிறது. இந்த ஆண்டு சர்க்கரை நோயும் குடும்பமும் என்ற முழக்கம் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஒரு நபர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டால் அந்த குடும்பம் எவ்வாறு பாதிப்படுகிறது, மேலும் குடும்ப உறுப்பினர்கள் அந்த சர்க்கரை நோய் பாதித்தவர்களின் சிகிச்சையில் என்ன பங்கு வகிக்க முடியும், அவரை எவ்வாறு பாதுகாக்க முடியும், மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு சர்க்கரை நோய் வராமல் தடுப்பது எப்படி, சர்க்கரை நோய் குறித்த கல்வியை அந்த குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களுக்கு எவ்வாறு பரப்ப வேண்டும்
என்பதாக இந்த முழக்கம் விரிவடைகிறது. இந்த ஆண்டுக்கான முழக்கமாக சர்க்கரை நோயும் குடும்பமும் என முன்மொழியப்பட்டுள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதால் சர்க்கரை நோய் வராமல் தடுக்க முடியும். குறிப்பாக இந்தியர்கள் தானியங்களையும் சிறுதானியங்களையும் அதிக அளவில் உட்கொள்கிறோம். நம்முடைய அன்றாட உணவில் 90% தானியமும் சிறுதானியமும் ஆக்கிரமித்துள்ளன. இதை 50% கீழாக நாம் குறைத்தால் ஆரோக்கியமான உணவாக அது மாறும். சர்க்கரை நோய் வருவதை நம்மால் தடுக்க முடியும். மேலும் நாள் ஒன்றுக்கு 3 காய்கறிகள் உண்ண வேண்டும். நாள் ஒன்றுக்கு 3 பழங்கள் சாப்பிட வேண்டும். நாம் பொதுவாக மாலை சிற்றுண்டியில் காஃபி டீயை எடுத்துக்கொள்ள வேண்டும். பல சாறுகளையும் இனிப்பு சுவையூட்டப்பட்ட குளிர்பானங்களையும் தவிர்த்தல் நல்லது. மாலை சிற்றுண்டிகளில் கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு போன்ற பருப்பு வகைகளையும் தயிர் முதலியவற்றையும் உணவாக உட்கொள்ளுதல் நலம். பொதுவாக உலக அளவில் சர்க்கரையின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. கடந்த 50 50% அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது. இது சர்க்கரை நோய் அதிகரிப்பதற்கான முக்கியமாக காரணமாக முன்மொழியப்படுகிறது. உலக சுகாதார நிறுவனம் ஒரு நாள் ஒன்றுக்கு 10% கீழாக ஜீனி அல்லது சர்க்கரையை பயன்படுத்த வேண்டும் என வழிகாட்டியுள்ளது. IDF நிறுவனம் ஒரு நாள் ஒன்றுக்கு 5% குறைவாக சர்க்கரையின் அளவை குறைத்தல் நலம் என அறிவுறுத்தியுள்ளது. இது மாதிரியான ஆரோக்கிய குறிப்புகளை எடுத்துக்கொண்டு நாம் ஆரோக்கிய உணவை உட்கொண்டால் நமக்கு வர இருக்கும் சர்க்கரை நோயை நம்மால் தடுக்க இயலும்.